السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی سید الانبیاء والمرسلین وعلی آلہ واصحابہ واتباعہ اجمعین. اما بعد، فاعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. اقرأ بسم ربک الذی خلق. கண்ணியத்திற்குரியவர்களே، தற்பொழுது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு அமைச்சரவை அங்கீகாரமும் கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்பாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இது மூன்றாவது கல்விக் கொள்கை. 1968 மற்றும் 1986 பிறகு இப்பொழுது மூன்றாவது புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கல்விக் கொள்கையில் தமிழகத்திலே பலத்த எதிர்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அங்கே ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது என்பதன் காரணமாக மொழி ரீதியாக தமிழக முதல்வரும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இதன் மூலமாக மாணவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள். சிறு சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பொதுத் தேர்வுகள் வைத்து அவர்களுடைய மனதளவில் பாதிப்பை உண்டாக்கும் என்கிற பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில், நாம் இந்த இடத்திலே சொல்வது சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை என்ன, இந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் படித்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும், இந்த நாட்டினுடைய அடுத்த தலைமுறைகள் எப்படி இருப்பார்கள், இது வர்ணாசிரம கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது என்று இதனுடைய முழுமையான அம்சங்களை அறிந்தவர்கள் படித்தவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் தான் இதிலே செயல்படுத்தப்படுவதாகவும் சொல்கிறார்கள். இதனால் கல்விக் கொள்கை என்பது சாதாரணமானதல்ல. அது பிள்ளைகளுடைய மனதை அப்படியே உருக்கி வார்த்துவிடும். அடுத்த தலைமுறையை உருக்கி வார்க்கக்கூடியது கல்வி தான். எனவே தான் அக்பர் இலாகாபாதி உருது கவிஞர் சொல்லுவார், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடாது, தன்னுடைய எதிரி இந்த நாட்டில் பிறக்கக்கூடாது என்பதற்காக அவன் நாட்டில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளையெல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவன் செய்து ஏராளமான பிள்ளைகளை கொன்று குவித்தான் ஃபிரௌன். அக்பர் இலாகாபாதி அவர்கள் சொல்லுவார்கள், ஃபிரௌனுக்கு கொஞ்சம் சிந்தித்திருந்தால் இத்தனை கொலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்காது. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களை உருவாக்கி சிறு பிள்ளைகளிலிருந்தே அவர்களுக்கு தன்னுடைய கொள்கையை ஊட்டி ஒரு கல்விக் கொள்கையை வகுத்து அவர்களுக்கு கல்வி புகட்டியிருந்தால் தனக்கு எதிராக யாரும் வந்திருக்க மாட்டார்கள் என்பதை அவன் உணராததின் காரணமாகத்தான் இத்துணை கொலைகளை அவன் அரங்கேற்றிருக்கிறான் என்று சொல்லுவார் அக்பர் இலாகாபாதி. எனவே இந்த கல்வி என்பது ஒரு மனிதனை எப்படி புடம்போட்டு வளர்க்கும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த கல்வி திட்டத்திலும் கூட, கல்விக் கொள்கையும் கூட, இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கையை குறிவைத்து அதிலே அவர்களுடைய சில நடைமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரஸ்வதி பூஜை இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஓரிரை கொள்கையில் கடுமையாக இருக்கிறது. அல்லாஹுவை தவிர, படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் முழுமையாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால், குழந்தை பிறந்த உடனேயே காதுகளில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹுவை பற்றித்தான் நினைவூட்டப்படுகிறது. அல்லாஹு அக்பர் உலகத்தில் உள்ள அத்துணை பொருட்களை விடவும், அத்துணை சக்திகளை விடவும், எல்லாவற்றையும் விட மிகைத்தவனும் பெரியவனும் வல்லமை வாய்ந்தவனும் அல்லாஹ் மட்டுமே என்கிற கொள்கை இஸ்லாத்திலே போதிக்கப்படுகிறது சின்ன பிள்ளையிலிருந்து. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குழந்தை பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள். அப்படி சிறு பிள்ளைகளிலிருந்தே ஓரிரை கொள்கையின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நடைமுறையில்தான் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பள்ளிக்கூடங்களிலேயே இப்படி ஓரிரை கொள்கைக்கு முரணாக, அதே போன்று யோகாவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. யோகா உடற்பயிற்சி, நம்மிடத்திலே உடற்பயிற்சி நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. உடற்பயிற்சியை யாரும் இருக்க மாட்டார்கள், உடற்பயிற்சி வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நம்மிடத்திலே உடற்பயிற்சிக்கான நிறைய வழிமுறைகளும் நடைமுறைகளும் இருக்கின்றன. ஆனால் யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு மதம் சார்ந்தது. அதிலே சூரிய நமஸ்காரம் இருக்கிறது. யோகாவின் போது சொல்லப்படக்கூடிய சுலோகங்கள் இதுவெல்லாம் ஏகத்துவ கொள்கைக்கு முரணானவை. சூரிய நமஸ்காரம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதால் வேறொன்றை வணங்க முடியாது. இப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான பல நிலைகள் அந்த கல்விக் கொள்கைகளை நாம் பார்க்கிறோம். இது ஒட்டுமொத்த மக்களுக்கும்
எதிரானது ஒரு வகையிலே பல வகையிலே, அதாவது இந்த கல்வியின் மூலமாக எவ்வகையான முன்னேற்றம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், இதையெல்லாம் கல்வியாளர்கள் இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் முஸ்லிம்கள் இதில் இப்படியும் யோசிக்க வேண்டும், இதன் மூலமாக அவர்களுடைய அந்த கொள்கை ஓரிரே கொள்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அது மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த கல்விக் கொள்கையை படித்துவிட்டு வருவார்களேயானால் நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும் என்பதையும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக வரக்கூடிய தலைமுறை எப்படி உருவாவார்கள், இன்னும் சொல்லப்போனால் அடுத்து பாடத்திட்டங்களில் கை வைப்பார்கள். அவர்களுக்கு அதிலேயும் பல திட்டங்கள் இருக்கிறது. பாடத்திட்டங்களில் எதை சேர்க்க வேண்டும், எதை இணைக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்பதிலே அவர்களுடைய அந்த சங் பரிவார கூட்டங்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கொண்டுதான் இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். இப்பொழுது கூட கர்நாடகத்திலே திப்பு சுல்தான் தொடர்பான பாடங்களை எடுத்து விட்டார்கள். இந்த நாட்டிலே முஸ்லீம்களை பிரித்து விட்டு இந்திய வரலாற்றை கண்டிப்பாக எழுத முடியாது. இந்தியாவோடு இந்திய முஸ்லீம்கள் அவ்வளவு பின்னி பிணைந்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திலும் சரி, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் சரி, இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கும் சரி, எல்லா வகையிலும் முஸ்லீம்களுடைய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் வரப்போகிற பாடத்திட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதிலே எப்படிப்பட்ட கொள்கைகளை கொண்டு வருவார்கள், எதை நீக்குவார்கள், எதை சேர்ப்பார்கள், இஸ்லாமிய ஆட்சி முஸ்லீம் ஆட்சியாளர்களை பற்றிய கருத்துக்கள் எப்படி இருக்கும், முஸ்லீம்களுடைய சுதந்திர போராட்ட வரலாறு எப்படியெல்லாம் சித்தரிக்கப்படும், மாற்றப்படும், இதற்கு போக போகத்தான் தெரியும். எனவே இது விஷயத்திலே நாமும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலே அவர்கள் நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாக வர வேண்டும், நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதிலே நாம் முழு கவனமும் செலுத்த வேண்டும். அத்துடனே எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஓரிரை கொள்கையிலே இஸ்லாமிய கொள்கைகளில் அவர்கள் பிடிப்போடு உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன போதித்தார்கள் தெரியுமா? அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள், அவர்களை அழைத்து என்ன சொன்னார்கள், அவர்களுக்கு போதிக்கக்கூடிய போதனை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தஈம் பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு உதவி தேடு, அல்லாஹுவை கொண்டு உதவி தேடு என்று தான் சொன்னார்கள். உலகத்தில் மற்றதை கொண்டு உதவி தேடாதே, அல்லாஹுவை கொண்டு உதவி தேடு. உலகத்தில் உள்ள அத்துணை சக்தியும் சேர்ந்து உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் எழுதிய ஒன்றை தவிர வேறு எந்த தீங்கும் உனக்கு நடக்காது. உலகத்தினுடைய அத்துணை சக்திகளும் சேர்ந்து உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர வேறொன்றும் அதிகமாக ஒன்றும் உனக்கு நடந்து விடாது என்கிற போதனையை சிறு பிள்ளையிலிருந்தே படித்து கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஏகத்துவ கொள்கை மிக முக்கியமானது, அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அத்தோடு இந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்படுவதனால் இந்த நாட்டிலே அடுத்த தலைமுறையினர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையோடு வளர்வார்கள் என்பதெல்லாம் மிக ஆபத்தானவை. இதிலே தமிழகத்திலே பலத்த எதிர்ப்பு இருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் பலவிதமான கோரிக்கைகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி செயல்படுத்தப்படும் என்பது போகப்போகத்தான் தெரியும். அல்லாஹு தஆலா நாட்டு மக்களுக்கு நல்லதையே நாடச் செய்வானாக, நல்லதையே நடக்கச் செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.